மின்சார நெருக்கடிக்கு தீர்வாக எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் வீதி விளக்குகளை அணைத்து வைக்குமாறு நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அறிவுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சகல உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுக்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளாந்து நடவடிக்கைகளை பாதிக்காத வகையில் மின்சார பாவனையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் காணப்படுமாயின் அவற்றை செயற்படுத்துமாறும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமைக்குள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வழமை போன்று எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சராக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது எரிபொருள் பிரச்சினை குறைவடைந்து மக்களின் வரிசைகள் குறைவடைந்துள்ளன. தற்போது 28,300 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. இன்று அல்லது நாளை குறித்த கப்பலில் இருந்து எரிபொருளை தரையிறக்க முடியும். மின்சார சபைக்கு தேவையான எரிபொருள் வழங்கப்படுகின்றது. உலை எண்ணெய் அடங்கிய கப்பல் ஒன்றும் நாட்டை வந்தடையவுள்ளது. எரிபொருள் அடங்கிய கப்பலுக்கு 35 மில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்ட போதிலும் அது 50 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் எரிபொருள் விலை தொடர்பில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என வலுசக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இதேவேளை மின்சார உற்பத்திக்கு வழங்குவதற்காக கனியவள கூட்டுத்தாபனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் அடங்கிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த உலை எண்ணெயை 2 நாட்களுக்குள் பாதிப்படைந்துள்ள மின் முனையங்களுக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ஜுகதனவி மற்றும் கழனிதேச முனையங்களுக்கு 8,000 மெட்ரிக் டன் டீசலை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கமைய எரிபொருள் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் துண்டிப்பின்றி தொடர்ந்து மின் விநியோகத்தை மேற்கொள்ள முடியும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 5:30 அளவில் கழனிதீச GT7 மின்முனையத்திற்கு டீசல் கிடைக்கப்பெற்றமையை அடுத்து மீண்டும் அதன் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய மின்கட்டமைப்பில் 115 மெகாவாட் மின்சாரம் இணைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்றைய தினமும் கட்டம் கட்டமாக மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது. இதேவேளை இன்றைய தினம் பாடசாலைகள் மீள திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்களின் போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைவடைந்து காணப்பட்டன. பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்லும் வாகனங்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக உரிய வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்படாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் போக்குவரத்து சிக்கல் ஏற்படும் என அகில இலங்கை மாவட்டங்களுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவை சங்கத்தின் இணைப்பாளர் NMK ஹரிச்சந்திர பத்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது வளமை போன்று சந்தைக்கு விநியோகிப்பதற்கான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதனால் கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் முழுவதும் எரிபொருள் பகிர்ந்தளிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதோடு நாளை மறுதினமளவில் டீசல் பிரச்சினையை தீர்க்க முடியும் எனவும் கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை எரிபொருளுக்கான காத்திருப்பு குறைவடைகின்ற நிலையில் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. டாலர் பற்றாக்குறை காரணமாக லீட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய நிறுவனங்கள் எரிவாயுவை விநியோகிப்பதில் பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளன. லீட்ரோவினால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள எரிவாயு அடங்கிய 3 கப்பல்களுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு மத்திய வங்கி இணங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இவ்வாறு கருத்துரைக்கின்றனர். வாகனங்களுக்கு பெட்ரோல் அடி டீசல் அடிக்கிறதா இருந்தா கியூல போக வேண்டியதா இருக்குது. போயிட்டு அங்க 6 மாசி தூரத்துல போயிருந்தா அவங்க செட் காரவங்க சொல்றாங்க டீசல் இல்ல பெட்ரோல் இல்ல அப்படின்ட்டு அண்ணன் நாளே அன்னைக்கு எங்களுக்கு போயிரும். நாங்க இங்க வாகனங்கள்ல ஆயர் ஓடிதான் போயிட்டு ஒரு 4 பணத்தை தேடி பினான்ஸ் கட்ட வேண்டியதா இருக்குது. இப்ப இந்த மாதிரி நாட்டுல பல பிரச்சனைகள், கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா?
உங்கட இடங்கள்ல வந்து பாத்தீங்களா பெட்ரோல் ஸ்டேட்ல உருப்பட்ட நீட்டுக்கு வாகனம் நிக்குது, எரிபொருள் இல்ல, எல்லாம் கானுகளை கண்டு நிக்கிறோம், எரிபொருளே இல்ல. மற்ற ரெண்டாவது பிரச்சனை காசும் இல்ல. இப்ப கடைசியா நடுத்தெருவில் ரோட்ல கியூல நிக்க வேண்டியா கிடக்கு, ரெண்டு சாமானும் இல்ல. இப்ப எங்களுக்கு அத்தியாவசியமா அதான் எரிபொருள் இல்ல, இங்க உங்கட பேசாததுக்கு தேவையா கிடக்கு, ஒன்றுக்கும் இல்ல. இப்ப மண்ணெண்ண இப்போ தட்டுப்பாட்டுல இடம் பெற்று கொண்டு இருக்குது. ஆனால் இந்த மண்ணெண்ண தட்டுப்பாடு வந்தால் இப்போ விவசாயத்தை துப்புரமா பாதிக்கப்படும். அதே மாதிரி கடல்ல மீன் பிடிக்கிற முறையும் ஒரு நேரம் மீன் பிடிக்கக்கூடிய எல்லாமே இல்லை. அதே மாதிரி டீசல் இல்லாத எண்ணத்துல வாகனங்கள் ஓடாம பொருட்கள்ட விலைகள் எல்லாம் ஏறக்கூடிய நிலைமையில இருக்குது. மரணித்த நிதின் கமுவே ராஜா யானையினை தேசிய பொக்கிஷமாக பிரகடனப்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கபில குணவர்தனவுக்கு ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்கால சந்ததியினரின் பார்வைக்காக நிதின் கமுவே ராஜாவின் உடலை பாதுகாக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அதற்காக தேசிய அருங்காட்சியக அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த யானை இருந்த கம்பகா வெளிவேறிய நெத்தன் கமு பகுதிக்கு சென்றுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த யானை இன்று அதிகாலை 5:30 அளவில் மரணித்ததாக அதன் பராமரிப்பாளர் வைத்தியர் ஹர்ஷ தர்ம விஜய தெரிவித்துள்ளார். 1953 ஆண்டு இந்தியாவின் மணிப்பூரில் பிறந்த நெத்தன் கமுவ ராஜா 10 உயரம் கொண்டதாகும். கடந்த 2007 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையில் இந்த யானை கண்டி எஸ்எல பெருகிறவில் அதிக தடவைகள் புரித தந்த தாதுவை சுமந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையகத்தை மாற்றுவது அமைச்சரது பொறுப்பு மாத்திரம் இல்லையென ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொகவந்தலாபா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று கருத்துரைத்த ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மலையகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள பல்கலைக்கழகம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை எதிர்வரும் வாரத்திற்குள் வெளியிடவுள்ளதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகம் சம்பந்தமா நாங்க வந்து பல்வேறு முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கோம். இந்த ஒரு வாரத்துல ஒரு முக்கிய அறிவிப்பு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அதுல ஒரு முன்னேற்றம் கட்டாயம் நாங்களுக்காக வந்திருக்கோம். அதே மாதிரி மாணவர்கள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கீங்க. மலையகத்தை மாற்றுறது வந்து ஒரு அமைச்சரோட பொறுப்பு கிடையாது. ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். இன்னைக்கு இருக்க தருணத்துல அரசியல் கலாச்சாரம் மாறணும். இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறது மீது அரசியல் கிடையாது. அதுக்கு பேர் வந்து கேளிக்கும். நம்ம இப்ப இருக்க தருணத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்ணுக்கு தெரியுதா? அந்த பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு ஒரு தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க முன்னால வந்து அந்த தீர்வு என்ன நீங்க எடுத்து சொல்லுங்க. கேக்குறதுக்கு தான் நீங்க எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கட்டளை போடுறதுக்கு எங்களை வாக்களிக்கல. மனித உரிமைகள் பேரவையின் 2021 ஆண்டு மாநாட்டின் போது இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் அடிப்படையிலான ஆதாரங்களை திரட்டும் செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்குமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சி தாண்டகை தெரிவித்துள்ளார். 49வது மனித உரிமைகள் பேரவையில் அவர் வெளியிட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு ஏறக்குறைய 3 நிறைவடைகின்றன. ஆனால் இன்னும் இதற்கு நீதி வழங்கப்படவில்லை. அதற்கு மாறாக நீதி கோருகின்றவர்கள் துன்புறுத்தப்படும் நிலைமையே காணப்படுகிறது. சில இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செயற்பட்டதாக காட்டப்பட்ட போதிலும் அது பாரிய அரசியல் சூழ்ச்சியின் ஒரு பகுதி என விசாரணைகளில் தெரிய வந்தது. எனவே April 21 தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஊடாக உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 121 பேர் குணமடைந்தனர். சுகாதார அமைச்சின் தரவுகளுக்கு அமைய தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 618,262 அதிகரித்துள்ளது. தொற்றுறுதியான 15,547 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் COVID-19 தொற்றினால் மேலும் 8 பேர் உயிரிழந்தனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரையில் கொரோனா தொற்றினால் நாட்டில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,339 உயர்வடைந்துள்ளது.
2016 ராஜகிரிய பகுதியில் இளைஞரை விபத்துக்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் சாட்சிகளை மறைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கை ரணவக்க உட்பட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4 தேதி வரையில் பிற்போடப்பட்டுள்ளன. குறித்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சாட்சியாளர்களினால் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள சில சாட்சியங்களின் பிரதிகள் தங்களுக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கை ரணவக்க சார்பில் ஒன்றில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார். இதன் காரணமாக தமது சிவையாளருக்கு பாரபட்சம் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பெரும்பாலான பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு சார்பில் மஞ்சள் முன்னிலையான பிரதி ஸ்ரேஷ்ட மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மன்றுரைத்தார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.